பேச்ச கேட்டிருந்தா பிரச்சனை இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கே வளர்ந்துருக்காது. ஆனா அவர் தான் கேட்கலையக்கா. எனக்கு என்னவோ அத்தை சொன்ன மாதிரி போலீஸ் பண்ணதான் இதை சரி பண்ண முடியும் தோணுது. வேணா பிரபா, அவர் இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஓரளவுக்கு தேறி வந்துட்டு இருக்காரு. இப்ப போய் போலீஸ் அதுன்னு போனா அவர் திரும்பவும் டிஸ்டர்ப் ஆயிடுவாரு. எனக்கு புரியுதுக்கா, அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா? அவரா தேடி போய் ஒம்பளை மாட்டிருக்கிறாரு, அதுக்கு நாம என்னக்கா பண்றது? பிரபா அவசரப்படாத, அவர்கிட்ட நான் திரும்பவும் பேசி பார்க்க. இல்ல துளசி, அதெல்லாம் சரி வராது. போலீஸ் வந்தாதான் அடங்குவாரு. தம்பி நீங்க கிளம்புங்க. இவளுக்கு இவ புருஷன் முக்கியம்னா எனக்கு ஏன் பொண்ணு முக்கியம்? அம்மா இத பாரு துளசி, உன் புருஷனை காப்பாத்தணுங்கிறதுக்காக என் பொண்ணு வாழ்க்கையோட விளையாடாத. அவர் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக என் பொண்ண படுகொலையில தள்ள முடியுமா? புருஷனை போலீஸ் புடிச்சிட்டு போனா என்ன பண்றதுன்னு இவ்வளவு பதட்டப்படுறியே? வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு தப்பான ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டாளேன்னு எனக்கு எவ்வளவு பயமும் பதட்டமும் இருக்கும். ஒரு நிமிஷம் என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. தமிழ் மேல எனக்கு என்ன பகையா விரோதமா? எனக்கும் இப்படி பண்ண சங்கடமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்ல. இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போறது அந்த ராஸ்கல் மேல. அவன் கூட இருக்கிறதுனாலதான் தமிழுக்கும் பிரச்சனை வரப்போகுது. அவரை தள்ளி போக சொல்லு. அதை விட்டுட்டு எங்களை தடுக்க நினைக்காத. உனக்கு இதையெல்லாம் பார்க்க பிடிக்கலன்னா தயவு செஞ்சு போயிடு. உன் வீட்டுக்கு போய் புருஷனை எப்படி காப்பாத்தணும் யோசி. ஆனா இங்க இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. எங்களை எங்க வழியில போக விடு. தம்பி உங்களுக்கு புண்ணியமா போகும், போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க போங்க. சாரி டி, இதெல்லாம் அவரா தேடிக்கிட்டது. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? சரி நான் வரேன். அனுபவிச்சுட்டு இப்பதான் செத்து பொழைச்சு வந்திருக்கான் அவனை பத்திரமா பாத்துக்காம அவனை வம்புல மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. சும்மா கத்தாதீங்க அத்தை, உங்க பிள்ளைக்கு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? அடி பாவி, ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரியாதா? அத திரும்ப திரும்ப டிவில போட்டு காமிச்சிட்டு இருக்காங்களே. ஓ ஃப்ரெண்டு தீபாவோட தங்கச்சி எவனோட ஓடி போயிருக்கா, அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வையின்னு நீ தானே அவனை அனுப்பி வச்சே? ஏண்டி நான் தெரியாம தான் கேக்குறேன், எவனா கூறுகட்டு போய் லவ் பண்ணுவா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இவன் தான் கிடைச்சானா? அப்படி பண்ணி வச்சானா அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாது? அவ காதல சேர்த்து வைக்கிறதுக்காக என் பிள்ளை எதுக்கு அடி கண்டவங்கிட்ட அடி வாங்கணும்? படுபாவீங்க, டிவியில என் பிள்ளைய போட்டு அடிக்கிறத பார்க்கும் போது பெத்த வயிறு பத்தி எரியுதுடி. அவன் இப்பதான் தேறி வரான், அவனை போட்டு அந்த அடி அடிக்கிறானே, உனக்கு பதறல? என்னடி பாக்குற, அடிச்சவன சொல்லி குத்தம் இல்லடி, எல்லாம் உன்னால வந்தது. உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு தான் எல்லா தண்டனையும் அனுபவிக்கிறான். என்னாலதான் வந்துச்சா இதெல்லாம்? ஆமாண்டி உன்னாலதான் வந்தது. அவ அடி வாங்குறதுக்கு காரணமே நீதான். ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடிதான் காதல சேர்த்து வைக்கிறேன்னு வம்ப விலைக்கு வாங்கிட்டு நிப்பா. இப்போ கொஞ்ச நாள நல்லதானே இருந்தா? ஃப்ரெண்டுக்கு உதவுறேன்னு சொல்லி திரும்ப அவனை வம்பல மாட்டி வச்சிருக்கே, இது உனக்கே நியாயமா இருக்கா? அத்த போதும் நிறுத்துறீங்களா? ஒரு விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. யாரடி பேசுறா? விளங்காத விளக்கமாத்துக்கு கல்யாணம் பண்ணி வையின்னு நீ தானே அவனை அனுப்புன? அத்த போதும் சும்மா கடுப்பேத்தாதீங்க. தீபாவோட தங்கச்சி இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதை சரி பண்ணுங்க. கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் ஒண்ணும் கேட்கல. உங்க பிள்ளைதான் தேவையில்லாம உள்ள நுழைஞ்சு இருக்கிற பிரச்சனை பெருசாக்கி வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. அது தெரியாம நீங்க என்னமோ ஏன் மேல பாஞ்சிட்டு இருக்கீங்க?
பிரபாகர் அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும்னு ஆள் வச்சு போராடிட்டு இருக்கான். உங்க புள்ளதான் நடுவுல நுழைஞ்சு அதெல்லாம் கெடுத்துட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு வம்பு பண்ணிட்டு இருக்காரு. என்னடி கதை விடுற? நான் திட்டுவேன் பயந்துகிட்டு நடந்ததை மாத்தி சொல்றியா? தப்பு பண்றது அவரு, உங்களுக்கு நான் ஏன் பயப்படணும்? உங்க புள்ளைய அடிச்சாரே கவுன்சிலர், அவர் மூலமா தான் பிரபா எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கான். அது தெரியாம உங்க புள்ள அந்த காதல சேர்த்து வைப்பேன்னு துடிச்சிட்டு இருக்காரு. இது யார் தப்பு? ஏன் தப்பா? வீட்டை விட்டு போயிட்டாலே அங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. எப்படி காப்பாத்துறேன்னு தெரியாம பதறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியாது. லவ்வதான் உங்க பிள்ளைக்கு பெருசா போயிடுச்சு. யார் சொல்லியும் கேட்காம இந்த கல்யாணத்தை நடத்தே தீர்வேன்னு கங்கணம் கட்டிட்டு ஆடிட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு இதை அநியாயமா பண்ணலையா? ஒரு பக்கம் அவரோட பிரச்சனை, இன்னொரு பக்கம் தீபாவையும் அவன் அம்மாவையும் என்னால சமாதானப்படுத்தவே முடியல. ரெண்டு பக்கமும் மாட்டிட்டு நான் தான் முடிச்சிட்டு இருக்கேன். நீங்க பெத்தவங்க தானே? இதெல்லாம் தப்புன்னு அவருக்கு சொல்லி புரிய வைங்க. போங்க போய் பேசுங்க. அவங்ககிட்ட நான் ஏன்டி பேசணும்? நீங்க தானே பேசணும். புள்ள புள்ளன்னு அப்படியே உருகுறீங்க. நீ செய்யறதெல்லாம் தப்பு. வேணா விட்டுட்டு போய் புத்தி பத்தி சொல்லுங்க. ஆமா, ரொம்பதான் கேக்குறாரு. கொடுப்பே தாதிங்க. முடிஞ்ச உங்க பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுங்க. பண்றது தப்புன்னு சொல்லி புரிய வைங்க. அதை விட்டுட்டு
எங்க கேக்குறாரு? இதனால எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும் போல இருக்கு. வரணும்டி, பிரச்சனை வரணும், ரெண்டு பேரும் முட்டிக்கணும். அதுக்குதான் நான் ஆசைப்படுறேன். அவன் யார வேணாலும் சேர்த்து வைக்கட்டும், அதனால உங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்து நீங்க பிரியணும்டி. அப்படி மட்டும் நடந்துட்டா பொங்கல் வச்சு கொண்டாடிட மாட்டேன். என்ன யோசிக்கிறீங்க? இதனால எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தா அதை பார்த்து சந்தோஷப்படலாம்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? இங்க பாருங்க, நீங்க வயசுல பெரியவங்க, அவர் நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட நீங்களாவது பேசுங்க, இந்த பிரச்சனையில இருந்து விலகி நிக்க சொல்லுங்க. அவர் இதுல தலையிடாம இருந்தாலே போதும், மத்ததெல்லாம் பிரபா பார்த்துப்பான். ஏய், புரியாம பேசாதரி. அவன் நீ சொல்லி கேட்காதப்போ நான் சொல்லி கேட்க போறான். உன் புருஷங்கிட்ட நீயே பேசு, அப்படி சொல்லி கேட்கலன்னா நீ எப்படி நடந்துக்கிற? அடங்க மாட்டியான்னு சட்டையை பிடிச்சி சண்டை போடு, அப்பதான் அவன் அடங்குவான். கண்டிப்பா நான் சண்டை போடதான் போறேன். அவர் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், நான் விடுறதா இல்ல. இப்படி நீ பிரச்சனையை ஆரம்பிடி, அப்பதானே உங்களுக்குள்ள பிரச்சனை வரும். எனக்கும் அதுதான் வேணும். தாயே மகமாயி, இவளே இன்னைக்கு பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டா. இது எப்படியாவது பெருசு பண்ணி ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டுரு. நில்லுங்க, உங்க பிள்ளைகிட்ட பேசாம எங்க போறீங்க? பெத்தவங்க தானே நீங்க, அவரை திருத்தவே மாட்டீங்களா? நான் சொல்றத கேக்குறவனா இருந்தா அவன் எப்போ திருந்திருப்பானே. இப்ப நான் கோயிலுக்கு போய் அவனுக்கு நல்ல புத்திய குடுசாமின்னு வேண்டிக்கிட்டு வரேன். என்னால அவ்வளவுதான் முடியும். இத பாரு, அவன் கோபப்பட்டாலும் பரவாயில்ல, அவனை கண்டிச்சு வையே. தம்பி, இது உங்க வீடா? ஆமாமா. நாங்க இங்க தங்குறதுல உங்களுக்கு எதுவும் சங்கடம் இல்லையே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, இது உங்க வீடு மாதிரி. கனகம் ஜோசப் உங்க மூணு பேரும் நல்லா பாத்துப்பாங்க, நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. சரிங்க தம்பி. ஆதி சார், உனக்கும் தான் சொல்றேன், உனக்கு என்ன தேவையோ இவங்க கிட்ட கேளு, எல்லா உதவியும் உனக்கு பண்ணுவாங்க. இதெல்லாம் ரெண்டு நாளைக்கு தான், கல்யாணம் ஆனது உங்க வீட்டுக்கு போயிடலாம். தேங்க்யூ சார், எங்களால உங்களுக்கு தான் பாவம் ரொம்ப கஷ்டம். டேய், கஷ்டம் அவனுக்கு இல்லடா, எனக்கு. இதில் கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்காது? புது இடம், உங்கள் ரெண்டு பேருக்கு தான் இங்கே தங்குறதுல ஏதாவது சங்கடம் இருக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் அமிர்தா, அட்ஜஸ்ட் பண்ணிப்பல? பண்ணிப்பேன், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்லாம் எனக்கு சொல்லாத, நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து காட்டினீங்கனாலே அது போதும். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க சார். சரிடா கணக்கு, நான் கிளம்புறேன். என்னடா அதுக்குள்ளே கிளம்பிட்டேன்? இல்லைடா, நான் வந்து ரொம்ப நேரம் வர ஆச்சு, துளசி வர ஃபோன் பண்ணிட்டா. நான் கிளம்புறேன்டா, வரேன். டேய் மச்சான், அதான் வேலை முடிஞ்சிருச்சுல, கிளம்புடா, நாங்கள் பார்த்துக்குறோம். டேய், வேலை முடிச்சுன்னா அப்படிலாம் ஃப்ரீயாக விட்டுற முடியாதுரா. அந்த ஜிபி உங்களை வலை வசி தேடிக்கிட்டு இருப்பான், கண்ணில் மாட்டினா கண்டம் பண்ணுறான். டேய், அதான் அவனை வீடியோ எடுத்து ஆஃப் பண்ணிட்டோமே, அப்புறம் என்ன? இல்லைடா, அவனை இப்போ நம்ம டெம்பரரி தான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் சான்ஸ் கிடச்சதுன்னா அவன் பழி வாங்குறது தயங்கவே மாட்டான்.
அதனால தான் சொல்கிறேன், கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் இங்கே தங்கியிருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஏதாவது பிரச்சனைனா இமீடியட்டாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். டேய் அதெல்லாம் பண்ணுறேன் போடா. டேய் ஏன்டா அப்படி சலிச்சிக்கிற, ஒரு ரெண்டு நாள் உங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும், அதுக்கப்புறமா தானாக சால்வ் ஆகிடும். சரி டைம் வச்சு நான் கிளம்புறேன், வரமா வரமா. சரிங்க சார். அவனை அனுப்பிட்டு வரேன். டேய் சொன்னது மறந்துடாதீங்கடா, ஜிபி கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. சரிடா. எதுனால கால் பண்ணுங்க. ஆ சரி. டேய் இப்படி வா. ஆ லைட்டிங் கரெக்டா இருக்கு, கொஞ்சம் பொசிஷன்ல நில்லு. டேய் என்னடா பண்ற? இறா. டேய் இப்ப எதுக்கு போட்டோ எடுக்கற? டேய் நீ முழுசா இருக்கும் போதே போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா பின்னால பார்க்க வசதியா இருக்கும்ல. என்னடா சொல்ற? நாம யாருக்கிட்ட மோதிரம் தெரியும்ல, ஜிபி கிட்ட. அவன்லாம் விரல நீட்டி பேசினாலே கையா வெட்டுவான். அவனை பத்தி மீடியாவில் போட்டு கொடுத்து அவன் செல்வாக்கையும் பேரையும் டேமேஜ் பண்ணிட்டான். அவன் சும்மா விடுவாங்கற? தேடி பிடிச்சி ஒரு கையையும் காலையும் கண்டிப்பா வெட்டுவான்டா. டேய் ஏன்டா அப்படி பயமுறுத்துற? பயமுறுத்தல மச்சான், என்ன நடக்குமோ அதை தான் சொல்றேன். எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும்டா. இப்பவே ஒத்த கையில வேலை பாக்குறதுக்கும் ஒரு கால நடக்கிறதுக்கும் பழகிக்க. என்ன மட்டும் தான் விட்டுவானா ஒன்ன? டேய் நான் வெறும் பார்வையாளன்டா. அழகா வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி அவனை மீடியாவில் போட்டு கொடுத்தது யாரு? நீதானே? அப்போ ஒன்னத்தான் வெட்டுவான். அட பாவி, நான் இப்படிதான் நடக்க கூடாதுன்னு அப்பவே தமிழ் கிட்ட ஜிபியோட மோதவனான்னு சொன்னேன், ஆனா அவன் தான் கேட்கல. சரி விடுறா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்றதுல அர்த்தமே இல்லை. இனிமே நீ ஒத்த கை ஒத்த கால் மச்சான்னு பாடிக்கிட்டு தெரிய வேண்டியதுதான். டேய் நீ வேற பீதியை கிளப்பாதரா, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்கு மச்சான், மெட்டல்ல ஃபுல் சைஸுக்கு ஒரு மோமோடி பண்ணி அதை போட்டுட்டு அலைய வேண்டியதான். ஏய் விளையாடாதரா, ஜிபி தலையிறாருன்னு தெரிஞ்சதுமே நம்ம தமிழ் ஆஃப் பண்ணிருக்கணும். அவன் ஃபீல் பண்ணி பேசினதும் நாமளும் முட்டாள்தனமா யோசிக்காம இறங்கிட்டான். இப்ப தீபா வீட்லயே நம்ம மேல கோவமா இருப்பாங்கடா. ஏய் அதெல்லாம் வெறும் கோவம் தான்டா, இது அருவா. அவங்க கிட்ட இருந்து எப்படிடா தப்பிக்கிறது? டேய் அப்படிலாம் கனவு காணாத மச்சான், நாம யாரு? தமிழோட ஃப்ரெண்டு. இந்த மாதிரி தியாகத்துக்கெல்லாம் நாம தயாரா இருக்கணும். போறது கையா இருந்தாலும் காதலுக்காக தியாகம் பண்ணுவாங்கன்னு வரலாறு பேசும்டா. நாம அதை நினைச்சு பெருமைப்பட்டுக்கலாம்டா. என்ன சிஸ்டர் தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க, பரவாயில்ல அவங்கள சமாதானப்படுத்திக்கலாம். நீ உள்ளவா. என்னடா இது, கை எடுத்துருவான் கால் எடுத்துருவான்லாம் பேசுறாங்க, என்ன பண்றது? டேய் வெளியே நிக்காத, அது ரொம்ப ரிஸ்க். எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல தீபா. அமிர்தா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ குனிஞ்ச தலை நிமிராத பொண்ணு, அவ போய் எப்படி இப்படி, என்னடி ஆச்சு அவளுக்கு? அதான் கல்யாணி எனக்கும் புரியல. நான் நல்லா தானே வளர்த்தேன், படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போவா, தீபாவோட கஷ்டத்துல கை கொடுப்பான்னு நினைச்சேன். இப்படி கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டு ஓடி போவான்னு நினைச்சே பார்க்கல. கல்யாணம் பண்ணிக்கிற வயசா அவளுக்கு, அவளுக்கு கீழே ஒருத்தி இருக்காங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. பெரியவளோட வாழ்க்கை சரியில்லையே, நாமளும் இந்த மாதிரி பண்ணா சின்னவளோட கதி என்ன ஆகும்னு கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பார்த்தாளா? அவளோட சந்தோஷம் தான் முக்கியம்னு போயிட்டா. அம்மா அழாதீங்கம்மா, அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பண்ணிட்டா, அதனால நீங்க வேதனைப்படாதீங்கம்மா. வேணா பாருங்க, அவ பண்ணது தப்புன்னு சீக்கிரமே திரும்பி வந்துருவா. அழாதீங்கம்மா. ஏன் தீபா, நீயாவது அவளுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாம்ல, அவ லவ் பண்ண விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா தெரியாதா? தெரியும்டி, அது தப்புன்னு அட்வைஸ் பண்ணதுனாலதான் அவ வீட்டை விட்டே போயிட்டா. இப்பெல்லாம் நல்லது சொன்னவே தப்பா எடுத்துடி. அவ எனக்கு ஒத்தாசை பண்ணணும், உதவியா இருக்கணும்னு எப்பவுமே எதிர்பார்க்கல. அவ நல்லா படிச்சு அவ வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கிட்டா போதும்னு நினைச்சேன். ஆனா சரி சரின்னு தலையாட்டிட்டு கடைசியில் இப்படி பண்ணிட்டாடி. தப்பு ஏன் கிட்டே அம்மா கிட்டேயான்னு ஒண்ணுமே புரியல. அவ என்ன எதிர்பார்க்கறான்னு தெரிஞ்சு அதை நாங்க நிறைவேற்றிருக்கணும். அதை பண்ணாம விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். அது அந்த ராஸ்கல் புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஆறுதலா இருந்திருக்கான். ஏண்டி அக்கா அம்மா தராத ஆறுதல அவன் தந்துருவானாடி? அப்படி இல்லடி, பெத்தவங்களும் கூட பிறந்தவங்களும் அக்கறையில கண்டிச்சு வளர்ப்பாங்க. ஆனா லவ் பண்ற பசங்க உச்சி குளிர பாராட்டுவாங்க, புகழ்ந்து பேசுவாங்க, நீதான் உலகம்னு அளந்து விடுவாங்க. பொண்ணுங்க அதுலதானே மயங்குறாங்க. வீட்டுல கிடைக்காத சந்தோஷம் வெளியே கிடைக்கும்னா பொண்ணுங்க கண்ணு முட்டிட்டு அவங்க பின்னாடியே போயிடுறாங்கடி. பழகுன கொஞ்ச நாள்லயே அவனை நம்பி வெளியே போயிருக்கானா,
அவளை எப்படிலாம் பிரெயின் வாஷ் பண்ணிருப்பான்னு பாரு. வாங்க தம்பி, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? இன்னைக்கு நைட்டுக்குள்ள கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல? சொல்லுங்க தம்பி, ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? இல்ல தம்பி, இப்பவே பத்தாயிடுச்சு. இதுக்கு மேல உங்க ஆக்ஷன் எடுக்கிறது கஷ்டம். அதனால காலையில தான் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? எப்படி என் பொண்ணோட வந்துருவீங்கன்னு நினைச்சேன். வயசு பொண்ணு ஒரு பையனோட ராத்திரி முழுக்க தங்கினா தப்பாயிடும். அதை நினைச்சுதான் ரொம்ப பயமா இருக்கு. அழாதீங்க, வேதனை எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்ண முடியும்? நாளைக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா ஒரு விஷயம் நமக்கு ஆறுதலா இருக்கு. தமிழ் அவங்களுக்கு சப்போர்ட் ஆயிருந்தாலும் நம்மால் ஒருத்தர் அவங்களோட இருக்கிறது நல்லதுதான். அமிர்தாவுக்கு அது பாதுகாப்பா இருக்கும். அவரை மீறி எந்த தப்பு நடக்காது, அப்படி நடக்கவும் விட மாட்டாரு. அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். பிரபாகர், தமிழ் சார் பேர கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணல? இல்ல தீபா, ஆதி பேர்ல மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம பொண்ணு மேட்டருங்கிறதுனால அபிஷியலா வேணா அன்அபிஷியலா விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால விஷயம் வெளியில தெரியாது. தமிழ் இதுல சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராம நம்ம பாத்துக்கலாம். இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல தீபா, தமிழுக்கு நான் கால் பண்ணேன், அவர் எடுக்கல. அம்மா, அம்மா, என்னாச்சுமா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? உங்களை நான் சரியா வளர்க்கலடி, உங்களை நான் சரியா வளர்க்கல. உங்க அப்பா இருந்த வரைக்கும் நீங்க எல்லாம் நல்லா தானே இருந்தீங்க. அவர் போனதுக்கு அப்புறம் எல்லாம் மாறிடுச்சு. நீ வாழை வெட்டி ஆயிட்ட, அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அப்படின்னா என்னடி அர்த்தம்? நான் உங்களை சரியா வளர்க்கல. அப்ப நான் ஒரு அம்மாவா என் கடமை செய்யலன்னு அர்த்தம்? வளராதம்மா, நீ எங்களை நல்லதாமா வளர்த்திருக்க. அவ எதுவும் விவரம் கட்டத்தனமா தப்பு பண்ணிட்டா, இதுல உன் தப்பு எதுவுமே இல்லம்மா. நீ பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாதமா. அவ பத்திரமா திரும்பி வந்துருவா. நீ மனசு போட்டு குழப்பிக்காத, வந்து படுமா, வாமா. என் பொண்ண பாக்குற வரைக்கும் எனக்கு சாப்பாடு தூக்கம் எதுவுமே கிடையாது. ஐயோ அம்மா, என்னமா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க வாங்க, வாமா, வாங்கம்மா. அழாதீங்கம்மா, அமிர்தாவுக்கும் ஒண்ணும் ஆகாது. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. தீபா, நான் கிளம்புறேன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீ தைரியமா இரு, அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ. நான் நாளைக்கு வரேன். சாரிடி, நீ மோகனோட சேர்ந்ததை சந்தோஷமா சொல்ல வந்த, ஆனா அதை கூட சொல்ல முடியாம எங்க சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. ஏய், என்னடி உனக்கு ஒரு வேதனைனா அது எனக்கு மட்டும் இல்லையா? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அம்மாவும் நீயும் நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு போதுண்டி. நீ தைரியமா இருடி, நிச்சயமா அமிர்தா நாளைக்கு வந்துருவா பாரு. அம்மாவை தனியா விட்டுறத, கூடவே இருந்து நீ பாத்துக்கோ. அவங்கள சமாதானப்படுத்தி சாப்பிடவை, நீயும் சாப்பிடு. நான் நாளைக்கு வரேன். பிரபாகர், நான் வரேன், நீங்களும் கூடவே இருந்து பாத்துக்கோங்க. வரண்டி. சரிடி. தீபா, நானும் கிளம்புறேன். சொல்லு தீபா. துளசிக்கு போன் பண்ணீங்களா? அவ ஏதாவது சொன்னாளா? இல்ல தீபா, அக்கா மேல கோபமா இருப்பாங்க. நான் நேர்ல போய் சமாதானம் பண்ணிக்கிறேன். நீ உள்ள போய் அத்தைய பாத்துக்கோ. உள்ள போ தீபா, நான் போய்க்கிறேன். பிரபாகர், நீங்க இன்னும் சாப்பிடல, வந்து சாப்பிட்டுட்டு போங்க. வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன், அங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. வரேன் தீபா. பிரபாகர், ஒரு நிமிஷம்.
கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இன்னைக்கு எங்க கூட தங்க முடியுமா? அம்மாவுக்காக தான் நான் இதை கேக்குறேன். அம்மா ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க. நைட்டெல்லாம் தூங்குவாங்களான்னு கூட தெரியல. அவங்கள என்னால மட்டும் சமாதானம் பண்ண முடியாது. நீங்களும் எங்க கூட இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும். சாரி தீபா, நானே இதை யோசிச்சிருக்கணும். இந்த சிச்சுவேஷன்ல உங்களை தனியா விட்டுட்டு போறது தப்புதான். நான் இங்கே இருக்கிறேன். தேங்க்ஸ் பிரபாகர், உள்ள வாங்க. பிரபாகர் நீங்க உட்காருங்க, நான் டிஃபன் ரெடி பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சாப்பிடாம எப்படி பிரபாகர்? அம்மாவும் இன்னும் சாப்பிடல. ஒரு பத்து நிமிஷம் இருங்க, நான் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன்.